இன்னைக்கு நாம பார்க்க போறது பக்க எண் முப்பத்தி ஒண்ணுல உள்ள பயிற்சி இதுல பாருங்க சொல் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது இங்கே உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணணுமா புதிய சொல் உருவாக்கணுமா உருவாக்கி இங்க உள்ள கட்டங்கள்ல எழுதணுமா இப்ப பாருங்க மி தி இது ரெண்டையும் நான் நினைச்சா எனக்கு மிதி அப்படிங்கிற சொல் கிடைக்கும் இதோட அர்த்தம் என்ன மிதித்தல் அதைத்தான் மிதி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா பாருங்க மீ தி மீதி அப்படிங்கிற புதிய சொல் இந்த ரெண்டு எழுத்தையும் நீங்க இணைக்கும் போது கிடைக்கும் அதைத்தான் நான் இங்க எழுதியிருக்கேன் மீதின்னு என்ன அர்த்தம் மிச்சம் அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மீதி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததா பாருங்க நீ தி இந்த ரெண்டு எழுத்தையும் நான் இணைக்கிறேன் எனக்கு நிதி அப்படிங்கிற சொல் கிடைக்கும் நிதினா பணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா பாருங்க தி இந்த ரெண்டு எழுத்தையும் நான் என்னச்சா எனக்கு நீதி அப்படிங்கிற சொல் கிடைக்கும் நீதினா உங்களுக்கே தெரியும் நம்ம கதைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஒழுக்கத்தை சொல்லி கதைகள் அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் நீதி கதைகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அர்த்தத்தை தான் இது குறிக்குது அடுத்ததான் பாருங்க நீ ல இந்த எழுத்துக்களை நான் இணைக்கிறேன் இணைக்கும் போது எனக்கு நிலம் அப்படிங்கிற சொல் கிடைக்கும் நிலம்னா நம்ம நிக்கணும் இல்லையா இந்த தான் நிலம் அடுத்து பாருங்க நீ இது தவிர ல இம் இந்த எழுத்துக்கள் இத நான் இணைச்சேன்னா எனக்கு நீலம் அப்படிங்கிற சொல் கிடைக்கும் நீலம்னா வண்ணம் அர்த்தம் அடுத்ததா பாருங்க என்ன சொல்லிருக்காங்க ஒளிப்புடைய படங்களுக்கு நட்சத்திரம் வரைவேன் ஈ ஒளிப்புடைய படங்களுக்கு சாக்லேட் வரைவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த படங்களை நீங்க முதல்ல சொல்லி பார்க்கணுமா அதுல உங்களுக்கு ஈ ஒளி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணுமா நட்சத்திரம் வரையணுமா ஈ அப்படிங்கிற ஒழிப்பு வந்துச்சுன்னா சாக்லேட் வரையணுமா முதல்ல ஒவ்வொரு படமாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது என்ன படம் மீன் இல்லையா மீன்னா அதில் வரக்கூடிய எழுத்து என்ன மீன் மீன் இதில் முதல் எழுத்து பாருங்க மீன் இது நமக்கு எப்போ கிடைக்கும் இம்மையும் அப்படிங்கிற எழுத்தையும் இணைக்கும் போது கிடைக்கும் அப்ப நமக்கு ஒழிப்பு சொல் என்னது ஈ ஈங்கிற எழுத்து வந்தா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க சாக்லேட் வரையணும் சொல்லியிருக்காங்க அதைத்தான் இங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க இதே மாதிரி மற்ற படங்கள் நீங்க செய்யணுமா இப்ப இது என்ன படம் சிறுத்தை சிறுத்தையில முதல் எழுத்து பாருங்க சி இது நமக்கு எப்ப கிடைக்கும் இச்சையும் ஈயையும் இணைக்கும் போது கிடைக்கும் அப்போ நம்முடைய ஒழிப்பு எழுத்து என்ன ஈ ஈ ஒழிப்புனா என்ன வரையணும் இந்த நட்சத்திரம் வரையணும் தான் நான் வரைஞ்சிருக்கேன் அடுத்ததா இது என்னன்னா கிளி இதுல முதல் எழுத்து கி இது நமக்கு எப்போ கிடைக்கும் இக்கையும் ஈயையும் நீங்க இணைக்கும் போது கிடைக்கும் அப்படின்னா ஈக்கு என்ன வரையணும் ஸ்டார் அதாவது நட்சத்திரம் நம்ம வரையணும் அடுத்ததாக இது என்னன்னா சீப்பு இதில் முதல் எழுத்து பாருங்க சீ சீ நமக்கு எப்போ கிடைக்கும்னா இச்சையும் ஈ அப்படிங்கிற எழுத்தையும் இணைக்கும் போது கிடைக்கும் அப்போது நமக்கு என்ன ஒழிப்பு கிடைக்குது இந்த கடைசி எழுத்தை தான் நீங்கள் பார்க்கணும் ஈ அப்படிங்கிற ஒழிப்பு கிடைக்குது ஈ ஒழிப்பு கிடைச்சா நம்ம என்ன செய்யணும் சாக்லேட் வரையணும் அப்படிதான் சொல்லிருக்கிறாங்க ஈ ஒழிப்புக்கு சாக்லேட் வரைய அதை தான் நான் இங்க செஞ்சிருக்கேன் அடுத்ததா இது என்னன்னா இளநீர் இதுல முதல் எழுத்து என்ன ஈதான் அப்போ ஒழிக்கிற ஒழிப்பு ஈ ஒழிப்பு தான் அதனால நான் என்ன வரையணுங்க நட்சத்திரம் தான் வரையணும் ஏன்னா ஈ ஒழிப்புக்கு நட்சத்திரம் அடுத்ததா வீடு வீடில் முதல் எழுத்து என்ன வி இது நமக்கு எப்படி கிடைக்கும்னா இவையும் ஈ அப்படிங்கிற எழுத்தையும் இணைக்கும் போது கிடைக்கும் அப்போ இதில் என்ன ஒழிப்பு நமக்கு கிடைக்கி ஈ அப்படிங்கிற ஒழிப்பு கிடைக்குது ஈ ஒழிப்புன்னா நம்ம என்ன வரையணும் சாக்லேட் இதை தான் வரையணும் அடுத்ததாக பாருங்கள் மிளகாய் இதில் முதல் எழுத்து மி இது நமக்கு எப்போ கிடைக்கும் இம்மையும் ஈயையும் இணைக்கும் போது கிடைக்கும் இதில் நமக்கு என்ன ஒழிப்பு அப்போ கிடைக்கும்னா ஈ ஒழிப்பு கிடைக்கும் ஈ ஒழிப்புன்னா என்ன வரையணும் நட்சத்திரம் அதைத்தான் நான் வரைஞ்சிருக்கேன் கடைசியாக இது என்ன படம்னா விசிரி இதில் முதல் எழுத்து பி இது நமக்கு எப்போ கிடைக்கும்னா இவ்வையும் ஈயையும் இணைக்கும் போது கிடைக்கும் அப்போ நமக்கு என்ன ஒழிப்பு கிடைக்கும் ஈ ஒழிப்பு கிடைக்கும் ஈ ஒழிப்புன்னா நம்ம என்ன வரையணும் நட்சத்திரம் அதைத்தான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு சொல்லையும் நீங்க என்ன பண்ணும் ஒழிச்சு பழக்கணும் அடுத்ததான் கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ள நிறைய படங்கள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வெளியில் பாருங்க இந்த சொற்களை கொடுத்துருக்காங்க இது நம்மளால சாதாரணமாக படிக்க முடியுமானா முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பாட புத்தகத்தை கண்ணாடிக்கு நேராக வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லையும் உங்களால் படிக்க முடியும் இப்போ பாருங்க இந்த சொல் இது என்னது மயில் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த மயிலை இங்கே உள்ள படத்தோடு இணைக்க போகிறேன் இந்த சொல்லை இந்த படத்தோட இணைக்க போறேன் அதை தான் நான் இங்க செஞ்சிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது சொல் பாருங்க இதே நீங்க கண்ணாடியில வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சிப்பி அப்படின்னு கிடைக்கும் இந்த படத்துல சிப்பி எங்க இருக்குது இங்க இருக்கு என்ன பண்ற இந்த சொல்ல சிப்பிங்கிற படத்தோட இணைக்க போறேன் அடுத்ததா பாருங்க இது என்ன சொல் இளநீர் இந்த இளநீர் அப்படிங்கிற சொல்ல இங்கே உள்ள படத்தோட இணைப்பேன் நான் இணைக்க போகிறேன் அது இளநீர் எங்கே இருக்குன்னா இதுதான் இளநீர் இந்த இளநீரை இந்த படத்தோட நான் இணைச்சிட்டேன் கடைசியாக பாருங்கள் கீரி இங்கே கீரியோட படம் கொடுத்துருக்காங்க இந்த சொல்ல நான் இந்த படத்தோட இணைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் உங்கள் பாட புத்தகத்தில் செய்து ஆசிரியர்கிட்ட காமிக்க